11/2/2023 கிழமை சனிக்கிழமை. வருடம் சுபக்கிருது வருடம். தமிழ் மாதம் தை மாதம். தமிழ் தேதி 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலையில் 1:41 முடிஞ்சிருது. திதி பஞ்சமி திதி 9:09 காலையில். அதுக்கப்புறம் சஷ்டி. யோகம் சூலம் நாம யோகம். மத்தியானம் 3:14 வரைக்கும். கரணம் கரசை கரணம். ராகு காலம் காலை 9:00 to 10:30. யமகண்டம் பகல் 1:00 to 3:00. குளிகை காலம் காலை 6:00 to 7:30. நல்ல நேரம் பகல் 10:30 to 12:00. மாலை 3:00 to 6:00. மேல் நோக்கு நாள் தேய்பிறை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும். இன்றைய கிரகநிலை: மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் குரு. ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நான் விட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு ஒரே கடன் பிரச்சனை. நான் ரொம்ப மனசு கவலையோடு இருக்கேன், ரொம்ப மனவேதனையோடு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லக்கூடாதா? ஒரு நல்ல கோயில் தமிழ்நாட்டில். உங்கள் அனுபவத்தில், என்னோட அனுபவத்தில் அப்படி ஒரு திருத்தலம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும். எடுத்துட்டு அந்த அமிர்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரியும் சார். சரி, அந்த திருத்தலம், அந்த கொடுத்துட்டு அப்படி ஒரு திருத்தலம், இன்னும் தெரியலையா? கூடல் நகர் மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் ஒத்தக்கடை. என்ன அருமையான பெருமாள், எவ்வளோ பெரிய கோயில். ரொம்ப நல்ல கோயில். திருமோகூர் பெருமாளை தரிசனம் பண்ணியே ஆகணுங்கிற ஆசை வந்துடும். எனக்கே ஒருத்தர் சொல்லி தான் நான் போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கேன். மதுரையில் நம்ம ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அடிக்கடி பாங்க அவரை பார்க்காம ஜோசியம் பார்க்க மாட்டேன். அவ்வளோ அருமையான பெருமாள். கடன் பிரச்சனை, மனக்கவலை, தாங்க முடியாத துயரம், வலி, வேதனை, தொந்தரவு, மனக்கசப்பு, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அமிர்தத்தை கொடுத்த கடவுள். நீ எதை அமிர்தமாக நினைக்கிறியோ அதை கொடுத்துருவார். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சார். அந்த பொண்ணு வீட்டிலலாம் சரிங்கிறாங்க, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக பெருமாளப்பார் திருமோகூர் பெருமாள் ஒத்தக்கடை மதுரையில் எல்லாருக்கும் தெரியும். அவரை தரிசனம் செய்தால் அமிர்தம் கிடைக்கும். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் அந்த திருத்தலத்திற்கு சென்றால் நன்மைகள் பல நடக்கும். சந்திர திசை நடப்பவர்கள் அந்த திருக்கோயிலுக்கு சென்றால் நன்மைகள் பல நடக்கும் என்ற நல்ல தகவலோடு இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்கு மனம் அமைதியாக இருக்கும். வல்லுநர்களின் அறிவுரை கிடைக்கும். தெளிவான மனநிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வார்கள். உங்களை புரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்கு வருவார்கள். போட்டோ ஸ்டுடியோ நடத்துபவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி பெருகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டி நின்றிருந்தால் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் பிரச்சனை இருந்தால் வீட்டில் சரியாகும். சிறு சிறு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன என்ன சொல்கிறது, மராமத்து பணிகள்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு செடி வைங்க, துளசி செடி, அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, நல்லது. துளசி வந்து உங்கள் வீட்டில் இருந்து அவ்வளோ நல்லது, செஞ்சு பாருங்கள், வளர்ச்சி உருது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பயணத்தால் அனுகூலம், பக்தியால் பெருக்கம், நன்மதிப்பை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்றைய மக்களின் நல உதவி திட்டங்களில் பங்கு பெற்று நல்ல உதவிகள் செய்வீர்கள். அரசாங்க அலுவலர்களாக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அஜந்தாவில் கையெழுத்து போடுவீர்கள். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் நகர்கிறது. சிறப்பான நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இளமை என்னும் பூங்காற்று, அந்த மாதிரி உங்களுடைய மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நன்மைகள் பல செய்வீர்கள்.
புயல் வேகத்தில் உங்களுடைய மனம் வேலை செய்யும். இயற்கையும் அதற்கு ஒத்துழைக்கும், இறைவனும் ஒத்துழைப்பான். இனி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான நாட்களாக நகர்வதற்கு அஷ்டமத்து சனியும் பாக்ய குருவும் அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலும் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலும் பத்தாம் இடத்தில் கருணாகம் திட்டமாய் அமர்ந்திருப்பதனால் திட்டங்கள் வெற்றி பெறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். உங்களுடைய வேலை பழுவை குறைப்பதற்கு சரியான வேலையாட்கள் கிடைப்பார்கள். வேலையாட்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். நீங்கள் நடத்தும் நிர்வாகம் அல்லது நிறுவனம் அல்லது தொழில் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். பயணங்களால் நன்மை நடைபெறும். பல பேரினுடைய உதவியால் முன்னேற்றத்தை அடைவீர்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் தீரும் நல்ல நாள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. மேற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யோஜாத மூர்த்தம்னு பேர். மூர்த்தம்னா கோயில். மேற்கு பார்த்த சிவன் கோயிலில் சென்று பிரதோஷ வழிபாடுகள் செய்து கொள்வதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்கு வருவீர்கள். சத்யோஜாத மூர்த்தம் மேற்கு பார்த்த சிவன் கோயில். ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது நிறைய சிவன் கோயிலுக்கு போனதுக்கு சமம். உங்கள் ஊர் அருகாமையில் ஏதாவது ஒரு மேற்கு பார்த்த சிவன் கோயில் இருந்தால் சென்று வாருங்கள். மிளகு அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடன் தீரும். துளாராசி அன்பர்களுக்கு சுபிட்சமான நல்ல நாள். மனமேடையில் அமரும் வாய்ப்பு ஏற்படும். மணமகன் மணமகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் புரளும். கல்யாண விஷயங்கள் சேமமாக நடக்கும். சுக்கிரனின் அனுகிரகம் நன்றாக இருக்கிறது. குருவினுடைய அருள். அவர் ஆறாம் அதிபதி, ஆறாம் இடத்தில் இருப்பதனால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். விருச்சகராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பெண்களாக இருந்தால் புது ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்றைய தினம் புதிய திட்டங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெளிவான அறிவும் தூய்மையான சிந்தனையும் முருகப்பெருமானின் அருளால் விருச்சகராசிக்கு இன்றைய தினம் நல்லதாக விடிந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் செய்யும் பொதுமக்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் நடைபெறும். லாபம் நிறைய கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்களே திட்டமிட்ட அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். அருகில் இருக்கும் கருட பெருமான், கருட சேவை, கருடனை வணங்கிக் கொள்வதனால் ராகு திசை நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்களுக்கு பெரிய தவறுகள் விடாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களை, மனமாற்றங்களை அருள்மிகு சூரிய பகவான் அருளால் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். ஆயிரம்தான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி. பாக்யாதிபதி உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். அதற்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி, மூன்றாம் இடத்தில் குரு, நான்காம் இடத்தில் ராகு. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். நல்ல நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். இதற்கு முன்னாடி அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான பால் காய்ச்சும் ஒரு யோகம், அந்த வீடு கிடைப்பதற்கான ஒரு யோகம்லாம் கிடைக்கும். யாராவது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இனி வாங்காமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். யோகத்தால் நன்மை பெறும். சோகங்கள் விலகும். சுதந்திரமாய் உங்களை சுவாசிக்கும் உங்கள் பிரியமானவர்கள் உங்களோடு மட்டும் நெருங்கிய நட்போடு இருப்பார்கள். வாழ்வில் பல அதிசயம் நிகழும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். குழந்தைகள் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு நன்மதிப்பை பெறும். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும். உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களும், கனவுகளும், நினைவுகளும் நிஜங்களாக மாறும். காவடி தூக்கிச் செல்லும் ஒரு பாக்கியம் வரும். கஷ்டங்கள் தீரும். கனிவான உங்கள் பேச்சுக்கு கடலும் கட்டுப்படும். முத்து போன்ற உங்களுடைய முகத்திற்கு முனிவரின் அருள் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பயணத்தால் அனுகூலம், பக்தியால் பெருமதிப்பு, விரயங்கள் தடுக்கப்படும். விதிவசத்தால் செய்த தவறுகளால் உணர்ந்து அதை நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். காயங்கள் ஆறும். கணக்குகள் கஷ்டப்பட்டு தீரும். எழுதாத கணக்குகள்
அழுதாலும் தீராது. அதனால் டெய்லி இனிமேலாவது கணக்கு எழுதி வைங்க. ஏழரை சனி வந்தோடனே பழைய கணக்கெல்லாம் கேட்பாங்க, ஏங்க அந்த 2000 என்னாச்சு, இந்த 5000 என்னாச்சு, இந்த 1000 என்னாச்சு, இந்த கணக்குகள்லாம் கஷ்டப்பட்டு தீர்ந்து இந்த 7.5 வருஷமும் கணக்கு எழுதியே ஆகணும். எண்ணெயிலிருந்தாவது துவங்குங்க. இனியும் கணக்கில் தான் இருக்கிறது தப்பு. மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர். நன்றி, வணக்கம்.